ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரீடிங் சேலஞ்ச் பாய்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே, குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். குடியரசு தினத்தை செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். அது கொஞ்சம் சொதப்பிடிச்சு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன். செவப்பு, அதாவது ஆரஞ்சு, வெள்ளை, க்ரீன், அப்படி தான் நாங்கள் யோசித்தோம். ஆனால் இந்த வெள்ளை மட்டும் கொஞ்சம் சொதப்பிடிச்சு, அதுக்காக முட்டையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா பிரியாணி 1 கிலோ இருக்குது, அப்புறமா வந்து சிக்கன் ரைஸு ஒயிட்டாக செஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, இது 1 கிலோ இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கனாக்கா பச்சை கலருக்கு புதினா ரைஸை நம்ம வச்சிட்டோம். எப்படி செம்ம மேட்சிங்கா? அது கூட பார்த்தீங்கனாக்கா சிக்கன் லாலிபப் 4 பீஸ் இருக்குது, அப்புறம் சிக்கன் லெக் பீஸ் 2 பீஸ் இருக்குது, முட்டை 2 இருக்குது. ஓகே, இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்மளோட சேலஞ்சு. வெறித்தனமாக இருக்க போது. ஓகே, சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். அம்மா நேரம் எலும்பு நல்லாமல் இருந்துச்சு. முத வாய்க்கு பச்சை மிளகாயெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கப்பா. இது வந்து அது புதினா ரைஸா பச்சை மிளகா ரைஸானே தெரில, அந்தளவுக்கு பச்சை மிளகா நல்லா பெருசு பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் பொறுக்கி பார்த்தேன், அப்பயும் இருக்குது. வச்சே சாப்பிடுவோம். பச்சை மிளகா இன்சைட். அந்த பேர் அப்பா மூணு இமயமலையை குமிச்சு வச்சுருந்தேன், ரொம்ப முடியலை. ஒவ்வொரு மலையாக குறைக்கணும். இனிமேல் இன்னமும் மலையாட்டமே இருக்கு.
ஒரு மாதிரி கஷ்டத்து அப்போ இன்னும் ஒரு அரை கிலோ பிரியாணி இருக்கும். மூணு மலை ஒரு மலை ஆயிடுச்சு. இந்த ஒரு மலையும் திருமலையாக முடிச்சிருவோம். போரின் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். ஹாப்பி ரிபப்ளிக் டே. ஓகே, சேலஞ்ச் வெற்றிகரமாக முடிஞ்சுது. லாஸ்ட்டில் தான் அப்படியே அப்பா சாமி போதுண்டா, சாமி ஆளை விடுங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தப்பாக நினச்சிக்காதீங்க, முடியல, இங்கே நிற்கிது சாப்பாடு. ஸோ ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச செலிப்ரேஷன் நாங்கள் பண்ணிட்டோம் ரிபப்ளிக் டேவுக்கு. இலையை நல்லா வலித்து எடுத்தாச்சு. உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, அந்த வேலையை வச்சு எப்படி நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாக்கா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, இதேமாரி இன்னும் நிறையா வீடியோஸ் வரப்போகுது. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸு அதில் கொஞ்சம் வித்தியாசமான வீடியோஸ்லாம் அதில் போட போகிறோம். ஆல்ரெடி போட்டுட்டு தான் இருக்கோம், அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ஜோஸு இதோட லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கலாம். நாங்களும் வீடியோ பண்ணுறோம், எங்களையும் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஷார்ட்ஸும் நாங்கள் போட்டுட்ருக்கோம், அந்த ஷார்ட்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் போடலான்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதேமாரி அடுத்தடுத்த ஒரு நல்ல நல்ல வீடியோக்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாட்டா.